பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கிளப்போட ப்ரோக்ராம்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பீங்க போல. நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதை நான் கத்துக்கிட்டது த கிரேட் தேவராஜ் கிட்ட. போயிட்டு வரேன் சார், ஈவினிங் பார்க்கலாம். ஷோ, see you. வாங்க. சரி தேவா, நாங்களும் கிளம்புறோம். ஈவினிங் ஃபேமிலியோட வந்துரு. ஓகேடா ஓகேடா. இவன் பேச்சும் இவனும் பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. ஓகே ஓகே, கிளம்பலாம். ஈவினிங் பார்க்கலாம். பரவாயில்ல. ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். தேவா சொல்றா, ரங்கநாத் ஃபேமிலியோட மீட்டிங் அதை இமிடியட்டா கேன்சல் பண்ணிடு. ஏன், என்ன ரீசன்? இப்ப வந்துட்டு போன ரிஷி தான் என்னுடைய சாய்ஸ். உனக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, நான் இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுறேன். எனக்கும் அந்த பையன் ரிஷி நல்ல சாய்ஸா தான் தெரியறான். ஓகே தேவா. ஓகே வரேன். பார்த்தி மாமா, நீ இனிமே ரிஷி பத்தி விசாரிக்க வேண்டாம். சரி மாமா. என்னாச்சு? அப்பாவுடைய சப்போர்ட் எவ்வளவோ இருந்தோ அச்சீவ் பண்ண முடியாம இருக்கிற பசங்களுக்கு நடுவுல தனி ஒருத்தனா பிசினஸ்ல இருந்து ஜெயிச்சிருக்கான். கேரக்டராவும் ரொம்ப நல்ல பையனா இருக்கான். இதுக்கு மேல ரிஷிய பத்தி விசாரிச்சு நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. தேவா, நீ ரிஷிய பத்தி விசாரிக்க தேவையில்லைனாலும் ஆனா அனாமிகா கிட்ட இவரை பத்தி விசாரிக்கணும். அவகிட்ட எதுக்கு விசாரிக்கணும்? ஒருவேளை அவ மனசுல வேற யாராவது இருந்தா? சான்ஸே இல்ல. ஏன், அப்படி இருந்தா அவ எப்பவோ என்கிட்ட சொல்லிருப்பா. நீ கேக்காம இருப்பியா? அப்போ அவ மனசுல யாரோ இருக்காங்கன்னு சொல்றியா? சொல்லுமா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரலனே. அவ மனசுல என்ன ஃபீல் பண்றாங்கறதையும் ஒரு தடவை கேட்டுட்டு நீ மாப்பிள்ள விஷயத்த முடிவு பண்ணுன்னு சொல்றேன். கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்த்த போறதுதான் நாம, ஆனா வாழ போறது பிள்ளைங்கதான். அதுல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு செய்யறதுதான் நல்லது. நீ அவசரப்படாம அனாமிகா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடு. சரி, அனாமிகா கிட்ட நான் பேசுறேன். ஏங்க நிறுத்திட்டீங்க? இதுக்கு மேல வண்டி போகாது மேடம். இந்தாங்க வா. கருடா, சாம்பாவை விடுவிக்கிற வழிய நான் உனக்கு சொல்றேன். நீ அதை சரியா செஞ்சிட்டா போதும். சாம்பாவை சுத்தி போடப்பட்டிருக்கிற கட்டு சக்தி வாய்ந்த மந்திர கட்டு. அதை உடைக்கணும்னா தெய்வ சக்தியால மட்டும்தான் முடியும். தெய்வத்துக்காக ஒரு கன்னி பெண் படைக்க போற தீர்த்தம் தான் சாம்பாவோட கட்டை அவிழ்க்க போற ஆயுதம். அந்த தெய்வீக தீர்த்தம் மட்டும் மந்திர கட்டு மேல பட்டா அடுத்த நிமிஷமே அது உடைஞ்சு சாம்பா விடுதலை ஆயிடுவான்.
இத நீ எப்படியாவது செஞ்சாகணும். தீர்த்தத்தை தேடி உடனே போ. அம்மா, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இன்னும் கொஞ்ச தூரம் தான், போயிடலாம். பக்கத்துல வந்துட்டோம். கொஞ்சம் பார்த்து பத்திரமா வாமா. அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண போற பரிகார தீர்த்தம் அது, ஜாக்கிரதை. Oh!